தானா சேர்ந்த கூட்டம் போன பொங்கலுக்கு 2018ல் ரிலீஸ் ஆச்சு. ஆக்டர் சூர்யா அதில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு 2 ப்ராஜெக்ட்ஸில் நடிச்சிட்ருக்காரு. ஒன்று வந்து செல்வராகவனோட இயக்கத்தில் பொலிட்டிக்கல் த்ரில்லரான NGK திரைப்படம், அதுக்கடுத்ததாக ஆக்ஷன் பேக்டு த்ரில்லரான காப்பான் அப்படின்ற படம். அண்ட் அந்த படத்தை வந்துட்டு அயன் மற்றும் மாற்றான் படங்களை இயக்குன KV ஆனந்த் வந்து இயக்கிட்ருக்காரு. ரெண்டு படங்களுமே ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. அண்ட் NGK படத்தில் வந்துட்டு சூர்யா ஒரு யங் பொலிட்டீஷியனாக நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த கதாபாத்திரத்தோட பேர் வந்துட்டு நந்தகோபால குமாரன். இந்த படம் வந்துட்டு May 31st வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படம் இந்த தேதியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால இன்னொரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாமல் ஒத்தி வச்சுருக்காங்களாம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு படமான டியர் காம்ரேட். அந்த படத்தில் டாலிவுட் யங் ஹீரோவான விஜய் தேவர்கொண்டா மற்றும் ரஷ்மிகா மந்தானா நடிச்சிருக்காங்க. முதல்ல May 31st தான் அந்த திரைப்படத்தை தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் NGK திரைப்படம் அந்த தேதியில் வெளிவரதுனால சவுத்தில் சூர்யாவுக்கு கிரேஸ் ஜாஸ்தி, ஃபேன்ஸ் ஜாஸ்தி அப்படின்றதுனால டியர் காம்ரேட் திரைப்படத்தோட குழுவினர்கள் June 6th அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா தேதியை ஒத்தி வச்சுருக்காங்களாம். பின்ன இத்தனை நாள் கழித்து சூர்யாவோட படம் வெளிவரும் போது கண்டிப்பாக அதுக்கு எவ்வளோ ஃபேன் ஃபால்ஸ் இருக்கும், நீங்கள் படத்தை தள்ளி வச்சது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு தரப்பினர்கள் சொல்லிட்டுருக்காங்க.